ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ அனுபவிச்சிட்டு இருக்கும் கஷ்டமான இந்த சூழ்நிலையை பார்த்து மனசொடிஞ்சு போயிடாத. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய மகா சமுத்திரம் போல. அந்த பெருங்கடலில் சந்தோஷமும் துக்கமும் கவலையும் கண்ணீரும் வருத்தமும் சோகமும் ஏமாற்றமும் துரோகமும் எல்லாமே கலந்துதான் இருக்கும். எது எப்போ உன்னை நெருங்கி வரும்னு யாராலுமே சொல்ல முடியாத பரம ரகசியமான அளவில்லாத விஷயங்களை கொண்டதுதான் வாழ்க்கை செல்லமே. ஆனா நீ வருத்தப்பட வேணாம், ஏன்னா உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் துணையாகவும் அந்த பெருங்கடலில் உனக்கருகில் நான் அல்லவா இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது நடக்காம போயிடுமோ, நீ விரும்பின விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நீ வருத்தப்படவே வேணாம். இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே முடிச்சு வச்சு ஓ மனசு மகிழ்ற அளவுக்கு நல்ல விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் செல்லமே. நீ என்னை நம்பி என்னிடம் கேட்ட வரத்தை ஒருபொழுதும் உனக்கு கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். உன் கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு நீ வந்துவிட்டாய் செல்லமே. நிச்சயமா நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும். நீ மகான் போல தூய ஆத்மாவாக மாறணும்னு யோசிக்க வேணாம். உன் மனசாட்சிக்கு உண்மையாக மட்டும் இருந்தாலே போதும். உன் கர்ம வினைகள் எதுவும் உன்னை நெருங்காமலும் உன்னை கஷ்டப்படுத்தாமலும் நான் பார்த்துக்குவேன். காற்றில் பறக்க விடும் பட்டமானது அதன் திசைக்கு எதிராக பறக்கும் பொழுது எப்படி ஏதாவது ஒரு முட்செடியில் சிக்கிக்கொண்டு பறக்க இயலாமல் கிளியுமோ, அதே போலதான் இப்போ உன் மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதற்காக நீ மனம் துவண்டு போய் சோகத்தில் மூழ்க வேண்டாம் செல்லமே. அத்தனையையும் நான் நிச்சயம் உனக்கு சரி செய்வேன். நீ யாருக்காக கவலைப்படுகிறாயோ, எதற்காக கவலைப்படுகிறாயோ, அது எல்லாவற்றையுமே சரி செஞ்சு உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இல்லை, உன் மனம் மிகப்பெரிய தவிப்பில் இருக்கிறது என்று எல்லாமே எனக்கு தெரியும். அமைதி துளியும் இல்லாமல் ஆர்ப்பரிக்கும் கடலாக உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறதல்லவா? நீ எதையுமே யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் செல்லமே. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான நல்ல வழிகளையும் சரியான முடிவுகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. நல்ல எண்ணங்களை விரும்பாமல் நல்ல தோற்றத்தை கொண்டிருப்பவர்களை மட்டுமே நம்பினால் அதிகமாக காயப்பட நேரிடும் செல்லமே. பணத்தை மதிக்கிற அளவுக்கு அதற்கும் ஒருபடி மேலாக மனிதர்களையும் உறவுகளையும் மதியுங்கள். இந்த உலகில் யாருமே உண்மையானவர்களாக நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். எல்லோருக்குள்ளும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. ஆனால் என்னை நம்பி வந்த என் பிள்ளைகளை நான் நல்வழிப்படுத்தி நல்ல புத்தியை கொடுத்து நல்ல பிள்ளைகளாக மாற்றி நிச்சயமாக வாழ்க்கையில் உயர வைப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.